குடியுரிமை திருத்த சட்டத்தின் காரணமாக இந்திய நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலக்கம் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது. இந்திய நாட்டு மக்களினுடைய ஒற்றுமை பிளவுபடக்கூடிய ஆபத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்தில் எந்த மாநிலத்தில் என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்கும் என்று தெரியாத ஒரு அபாய கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த கூட்டத்தின் மூலமாக மீண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்களினுடைய கோரிக்கையை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு விரோதமான இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த சட்டத்தை மட்டுமல்ல என்பிஆர் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பையும் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய குடியுரிமை பதிவேட்டையும் தமிழகத்திலே அமுல்படுத்த மாட்டோம் என்று அதிமுக அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றோம். அதே போன்று தமிழகத்து மக்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு அரசியல் பதட்ட சூழ்நிலைகள் எழுதினாலும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் நம்மோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் பார்த்து தருணக்கம் என்று விடாமல் அவர்களை தனித்து விடாமல் அவர்களும் நாமும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இருவர் ஒருவர் கையை ஒருவர் பின்பற்றி கட்டிக்கொண்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் தருகிற வரை அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்களாகவும் அதே சமயத்தில் நம்முடைய ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நாம் விளங்க வேண்டும். அந்த கோரிக்கையை மக்கள் முன்னால் நாம் பேரன்போடு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய சூழலிலேதான் அன்பத்தோட நம்முடைய இந்திய நாட்டினுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே வருகை வர இருக்கிறார்கள். அவர் வர நல்ல நேரமோ என்னமோ தெரியல. தமிழ்நாடு அதிமுக அரசு 3 ஆண்டுகள் முடிச்சுட்டாங்களாம் எடப்பாடி அவர்கள். அதை ஒரு பெரிய சாதனையாகவும் 3 ஆண்டுகளை முடித்து 4வது ஆண்டிலே கால் வைத்திருக்கிறது அதிமுக அரசுன்னு எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள் நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். முதுகெலும்பே இல்லாம 1 வருடத்தை முடிச்சிருக்கிறீங்கள பெரிய சாதனை. என்ன முறையில எடப்பாடியார் அவர்களே முதுகெலும்பே இல்லாம 3 வருடத்தை முடித்து விட்டீர்கள். மீதம் இருக்கக்கூடிய 1 வருடத்தை நீங்கள் நிச்சயமாக முடிப்பீர்களா என்பதை தமிழகத்தினுடைய மக்கள் தான் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அருமை தோழர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அநேகமான இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அமைப்பினுடைய ஏதாவது ஒரு அமைப்பு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே வருகிறார்கள். அப்படி வந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய அபாயம் என்பது சாதாரணமானது அல்ல. அபாயத்தை விளைவிப்பவர்களை காட்டிலும் இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இருக்கிறதே அது மிக மோசமான அரசியல் நிலைமை. அது சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டால் இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சமூகமும் இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகிவிடும் என்ற நிலையிலேதான் நேற்றைக்கு 3 நாள் இரவு நடந்த சம்பவத்தை மீண்டும் சுட்டிக்காட்டி அமர நினைக்கின்றேன். வண்ணாரப்பேட்டையில் அமைதியாக போராடிய பொதுமக்கள், அது இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல ஜனநாயகமாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் போராடுகிறார்கள். காவல்துறை காட்டு மிராண்டி தனத்தோடு ஊர்க்கத்தனத்தோடு அந்த பெண்களை குழந்தைகளை பெரியவர்களை அவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள். மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்கிறது. தொலைக்காட்சிகள் செய்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன ஏது என்று நிதானிப்பதற்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் மக்கள் எழுந்து வந்து தெருவிலே அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இரவு 1 மணியை தாண்டுகிறது, 2 மணிக்கு தொடுகிறது.
இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு மொத்தமாக போராடுகிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் காவல்துறை ஆடிவாவோடு ஆடிவா போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகளோடு பக்கத்துல நிற்கிது. அவங்க என்ன சொல்றாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்து போங்க கடந்து போங்க. கடவுள் என்ன செய்தாங்க, மீண்டும் போலீஸ் தடியடி நடக்கும். போலீஸ் தடியடி நடத்தினால் அங்க ஆவேசத்தோடு கூறியிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய ஆவேசத்தை காட்டுவார்கள். அந்த ஆவேசத்தை காட்டுகிற பொழுது ஏதாவது ஒரு கண்டு பறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது இந்து பெண் மீது கொடுக்கிறதா, கிறிஸ்தவர் மீது கொடுக்கிறதா, இஸ்லாமியர் மீது கொடுக்கிறதா என்பதுதான் தெரியாது. அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழகம் பட்டி எரியும். அப்போ தமிழகத்தினுடைய காவல்துறை போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து நிற்கக்கூடிய காவல்துறையினுடைய நோக்கம் என்ன? இந்த காவல்துறை தமிழகத்திலே அதிமுக ஆட்சி கீழே இருக்கக்கூடிய காவல்துறை கொஞ்சம் காவியினுடைய குழிக்குள்ளே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டம் தான் வண்ணாரப்பேட்டையிலே அந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் ஒரு அமைதி இழந்து பதட்டமான சூழ்நிலையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் அன்பத்தோழர் கே தயாகரன் அவர்கள் உள்ளிட்டு காவல்துறையுடைய உயிரதிகளோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட தமிழகம் ஒரு விழிப்பு நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இப்படியான ஒரு சூழலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அதிமுக அரசு இந்த என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவர்களால் முடியவில்லை. அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மக்கள் மட்டுமல்ல எல்லாருமே சொல்றாங்க, இந்த தீர்மானத்தை அதிமுக அரசிடம் எதிர்பார்க்காதீர்கள். அதனால முன்னே இல்லாத எடப்பாடி எடப்பாடி அல்ல, அவர் டெப்பாடி என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தோட காட்டிவிடும். எடப்பாடிக்கு சொல்லிக்கிறோம், திருவிழாசன் மாதிரி கண்ணை கட்டி கொண்டு உத்தரவாதம் போடக்கூடிய மோடிக்கும் சரி, காந்தாரியாக கண்ணை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சரி, நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலும் இந்திய நாட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒற்றுமையை உங்களால் பிரிக்க முடியாது. இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு போன்றவர்கள் யாரு? தமிழ்நாட்டில் ரெண்டு, சிபிஎம் ரெண்டு, சிபிஐ ரெண்டு, கேரளாவில் ஒன்று, ஐந்து எம்பிக்களாக பஞ்சமாண்டவராக இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பது இடதுசாரிகள் தான். அதுலயும் ஒரு இயற்கையா பாருங்க, கேரளாவில் இருந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி ஒரு இஸ்லாமியர் என்பது அதை விட அதிகமான சிறப்பாக இருக்கிறார். ஆகவேதான் இடதுசாரி கட்சிகள் இந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை எல்லா மக்களினுடைய ஒற்றுமையோடு நாம் நடத்தி செல்வோம். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்பு தோழர்கள் எங்காவது இஸ்லாமிய மக்கள் தெருவிலே இறங்கி உட்கார்ந்து போராடினால் அங்கே ஒரு செங்கோடியோடு போய் நில்லுங்கள். ஒரு கோடி பறந்தால் கூட போதும், அங்கே எந்த காவல்துறையினுடைய துப்பாக்கி குண்டையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். அத்தகைய அரணாக அவர்களுடைய பேராயுதமாக நாம் கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் அந்த மக்களினுடைய அருகிலே நின்று அந்த போராட்டம் உண்மை போராட்டம் அல்ல, தமிழக மக்களினுடைய, இந்திய நாட்டு மக்களினுடைய, அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒற்றுமை என்பதை இந்த செம்மொழியின் மூலமாக நாம் நிரூபிக்க வேண்டும். அதற்கு இந்த பொதுக்கூட்டம் ஆதாரமாக விளங்கட்டும் என்ற வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறியவர்களே. வணக்கம்.